ஐஸ் வெல்கம் டு ஸ்பைசி ஃபுட்ஸ். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா வந்து ஒரு சிம்பிளாக ஒரு பருப்பு சாம்பார் எப்படி செய்கிறது தாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். பாத்திரம் வந்து காஞ்சிருச்சு. இது கூட நான் வந்து ஒரு 5 டேபிள் ஸ்பூன் வந்து ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். இதுக்கு வந்து இது கூட வந்து கடுகு ஆட் பண்ணிக்கலாம். இது கூட வந்து சின்ன வெங்காயம் நான் ஒரு 20 எடுத்து அதை ஆட் பண்ணிக்கலாம். இது கூட வந்து 2 தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். அதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூட வந்து நம்ம வந்து கருவேப்பிலை போட்டுக்கலாம். இது கூட வந்து வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். நாங்கள் வந்து கேரட் முருங்கைக்காய் மட்டும்தான் எடுத்துருக்கோம். நீங்கள் உங்களுக்கு என்னென்ன வெஜிடபிள்ஸ் வச்சுருக்கீங்களோ அதை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஒரு வணக்கம் வணக்கிக்கலாம். இது கூட வந்து ஒரு ஸ்பூன் வந்து மிளகாய் தூள் போடுறேன். இது கூட வந்து நான் வந்து சாம்பார் பொடி வந்து ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். இது வேகிறதுக்காக கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். நான் வந்து சக்தி மசாலா தாங்க எடுத்துக்கிட்டேன். உங்களுக்கு நீங்கள் வந்து வீட்டில் அரைச்சி வச்சுருந்தா நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து கடையில் வாங்கினதான் யூஸ் பண்ணுறேன். இதெல்லாம் வந்து நல்லா வேகட்டும். அதுக்கு நம்ம ஒரு தட்டை போட்டு நம்ம நல்லா க்ளோஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இங்கே பாருங்கள் வெஜிடபிள்ஸ்லாம் நல்லா வந்து வெந்துருச்சு. இப்போ நம்ம வந்து பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பருப்பு ஆட் பண்ணுறேன். கூட வந்து புளி ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் புளி ஊற்றி நல்லா வந்து கலக்கிக்கலாம். தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, சிம்பிளான பருப்பு குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. இது கொதிக்க வந்துச்சுன்னா வந்து குழம்பு ரெடி ஆயிடும். கொதிக்கிறதுக்கு நம்ம வெயிட் பண்ணலாம். வந்து இங்கே பாருங்கள் நல்லா கொதிக்குது. இந்த ஸ்டேஜில் வந்து நான் வந்து அரை மூடி வந்து தேங்காய் வந்து திரி வச்சுருக்கேன். அது இது கூட ஆட் பண்ணிக்கிட்டு வந்து கொத்தமல்லி தழை வந்து ஆட் பண்ணிக்கலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, ரெடி ஆயிடுச்சு. நம்ம வந்து பருப்பு சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு மேலே நம்ம டிஸ்பிளே பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள் சுவையான பருப்பு சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் இதை உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.